வணக்கம். இது நம்ம சேனல் ரிதம் ஆஃப் லைஃப். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இளநீர் பாயாசம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் பால் ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ பால் எடுத்துருக்கோமோ அதுக்கு 3/4 குவான்டிட்டி ஆகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பால் திக்கானதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அளவு போட்டுக்கோங்க. இதே ரெசிபியை ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதில் தட்டி வச்ச ஏலக்காய் கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஜாதிக்காய் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பட் ஏலக்காய் கண்டிப்பாக போடுங்க. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். நல்ல தேங்காய் உள்ள இளநீர் பார்த்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இதை இளநீர் ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நாட்டு சர்க்கரை போட்ட பால் மிக்சர் ஆற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது இந்த மிக்சரில் இளநீர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய்பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை சர்விங் போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடைசியாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இதுதான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பீசஸ். இந்த பீசஸை கடிக்கும் போது தான் அந்த இளநீர் பாயசத்தோட ஃபீலே நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம இளநீர் பாயசம் ரெடி.